மத்தியான சாப்பாட்டுக்கு ஆமா உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு குருமாவும் ரசமும் பா. அது மஞ்சட்டில் அம்மா வேற எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சிருக்கேன். அடுப்பு பற்ற வச்சு விட்டுட்டு சில ரெண்டு கடுகு போட்டு கொடுப்பா. இப்போ நறுக்கி வச்சா சின்ன வெங்காயம் ரெண்டு தாளிசம் போடுறது. தீ பிடிச்சிருச்சு நல்லா. ரெண்டு கருவேப்பிலை போடுவோம்ப்பா. இந்த கடுகு நல்லா வெடிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து தக்காளி ஒரு தக்காளிப்பா ரெண்டும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த ஊர் கிராமமா, எங்க கிராமத்துல இந்த கூட்டு தான். இந்த பங்கன் வீடுனாலும் சரி, கல்யாண வீடு, பால்காஸ்ட் வீடு, இளைஞாப்பீடு, எல்லாத்துலயும் இந்த கூட்டு வைப்போம்ப்பா. 100 கிராம் பச்சை பட்டாணிப்பா, 2 உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருக்கேன்மா. இப்ப இதோட போட்டு மிக்ஸ் பண்ணி கிண்ட போறேன். கொஞ்சோண்டு கரா மசாலாப்பா, இப்ப பட்டாணி போடுதேன், உருளைக்கிழங்கு. ஒரு ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா பொடி. கொஞ்சம் தேங்காய், ஒரு தக்காளி வச்சு கொதிக்கட்டுப்பா. இந்த கூட்டு ரெடிப்பா. இந்த கூட்டு நல்லா கொதிச்சுக்குப்பா, நல்லா ரெடி ஆயிட்டு இப்ப அம்மா அந்த கூட்டை ஊத்தி தான் சாப்பிட போறேன். நல்லா சப்பாத்தி பூரிக்கு சூப்பரா இருக்கும்பா. சூப்பரா இருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கப்பா. அம்மாவுக்கு ஆதரவு கொடுங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா மறக்காம. கவர்மெண்ட் கொடுக்க அரிசிப்பா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. அதான் அம்மா சாப்பிடுதேன்.